ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் மாமியார் முருங்கைக்கீரை கொடுத்து அனுப்பினாங்க. அதெல்லாம் உருவி வீட்லேயே நிழலில் உலர்த்தி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கல்லுப்பு வரக்க உபயோகப்படுத்துவோம் இல்லையா கீரையை, அதே மாதிரி இட்லி பொடிக்காக உபயோகப்படுத்தலாங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். இட்லி பொடி நார்மலாக அரைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதிலே முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடணும். ஸோ அதனால தான் இதெல்லாம் காய வச்சு வச்சுருக்கேன், நிழல்லையே உலர்த்தி வச்சுருக்கேன். வெயிலில் எங்கே வைக்கிறது, திடீர்னு மழை பெஞ்சால் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே, அதனால தான் வச்சுருக்கேன். இட்லி பொடிக்காக தான் இப்போ இந்த முருங்கைக்கீரையே வச்சுருக்கேன். இட்லி பொடியில் முருங்கைக்கீரை போட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப நல்லது. இதை இப்படியாவது சாப்பிட்லாம் இல்லையா. சில பேருக்கு முருங்கைக்கீரை எனக்கு ஒத்துக்காது, நைட்டு சாப்பிட மாட்டேன், பகல் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் இட்லி பொடிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.